நம்ம அந்த கிளிஃப்பில் இருக்குது பார்த்திங்களா, கிளிஃப் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா கடைங்க இருக்கும், நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறையா ஷாப்பிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கங்க. நான் விஷால். அப்படியே திருப்பங்க லைட்டாக போகிறேன். ஸோ பயங்கரமான ஒரு முடிஞ்சால் என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கலாம். வர்க்கலா கிளிஃப் பீச் ஷாப்பிங். வர்க்கலா. ஸோ வர்க்கலான்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, அது ஒரு மினி கோவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கிளிஃப் வியூ பீச் அங்கே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் லைஃபே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வர்க்கலா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த வைபே பார்த்தீங்கன்னா வேறு லெவல், சொல்லவே முடியாது. ஸோ நைட்டில் அதுவும் வர்க்கலா பீச் மேலே நம்ம கிளிஃபில் நடந்து போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வாங்கலாம். என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி வாங்கணும், குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இடமா அங்கே இருக்கும். நீங்கள் அங்கேருந்து அந்த பீச் வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் வர்க்கலா. ஸோ வர்க்கலா பீச்சில் வந்து நம்ம நைட்டில் ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு சும்மா ஸ்ட்ரீட் வாக் ஒன்று போகணும். ஸோ அங்கே டூரிஸ்ட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இன்னொரு குறிப்பான விஷயம், அங்கே கடை வச்சுருக்கவங்க, அங்கே ஷாப் வச்சுருக்கவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜ் மேலே பேசுகிறாங்க. முக்கியமாக இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக சூப்பராக பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம போயிருந்து ஒரு ஆஃப் சீசன் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அங்கே பீக்கில் இருக்குமா. ஸோ மோஸ்ட்லி அங்கே ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் படையெடுப்பாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி அங்கே ஷாப் வச்சுருக்க எல்லாருமே இங்கிலீஷ் வந்து சூப்பராக அழகாக ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் டேட்டூஸ் நிறையா அந்த ஷாப்ஸ் நிறையா இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா மசாஜ், ஸோ ஆயுர்வேதிக் மசாஜ், ஏன்னா கேரளா வர்க்கலா இல்லைங்களா, ஸோ அதனால் அந்த ஆயுர்வேதிக் மசாஜ் அதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பீச் வியூவில் போடுற மாதிரி சில் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அங்கே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் எல்லாத்துக்குமே இருக்குது. நிறைய முக்கியமாக சொல்லப்போனால் காஃபி ஷாப்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு காஃபி சாப்பிட்ணும், அதுவும் ஒரு பீச்சை பார்த்துக்கிட்டே காஃபி சாப்பிட்ணுன்னா அதுக்கு ஒரு சிறந்த இடம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அது வர்க்கலான்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர்க்கலா போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அனுபவம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம் வர்க்கலா. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போகும்போது கொஞ்சம் கிளைமேட் ஆஃப் அண்ட் ஆன் அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு காற்றடிக்கும், அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. அங்கே என்ன சொன்னாங்கன்னா எப்போவுமே அந்த நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் அந்த மாதம்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சீசன் அங்கே. ஸோ நிறையா ஃபாரினர்ஸ் நிறையா டூரிஸ்ட் வர்றதுக்கான ஒரு சிறந்த இடம் வந்துடுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த கிளிஃப்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போனோம் நம்ம. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான பிளேஸ். தனியாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பூத்தும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா காப்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக என்ஜாய் பண்ணாங்க, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். ஸோ நம்மளும் என்ன பண்ணாலும் பார்க்கும்போது நம்ம அங்கே போயிட்டு தான் நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சனில் நம்ம அந்த சீ ஃபுட்டை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம். பட் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த வர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த எஸ் வர்க்கலா மேக்னெட் வாங்கினேன் நான். அதுவும் இல்லாமல் நான் என்னோடய ஒய்ஃப் கூட போயிருந்தாலும் அவங்களுடைய எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸாக என்ன இருக்குன்னா ஹேண்ட்பேக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நிறையா ஹேண்ட்பேக் டிஃப்ரெண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஒரு லாங் ட்ராவல் பண்ணணும். அப்போ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அமைஞ்சிது. ஸோ அதனுடைய அங்கே என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத நான் ஃபுட்டேஜில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அது இல்லாமல் மற்ற இது தவிர்த்து வர்க்கலாவில் என்ன இருக்குது அப்படின்னா வர்க்கலாவில் வந்து நீங்கள் நைட்டில் அந்த பீச் ரோட்டில் வாக்கிங் போனாலே போதும், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த பீச்சில் வர அந்த பீச் சவுண்டாக இருக்கட்டும், அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அது வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் அது வந்து போர்ட்ரேட் பண்ணும். ஸோ நான் கூட மினி கோவான்னு சொல்கிறாங்களே ஓவராக ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் நாட் டிசப்பாயிண்டட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு சிறந்த. நாங்கள் வந்து அந்த ஹேண்ட்பேக் கடையில் ஒரு ரெண்டு மூணு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தோம். Third one, second one, third one.
fourth one. And this is the five. Just good. This one was a pen yes. queen is good. Yes. Pen queen is good or this one is good? This is good. Pen queen is good. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த ஹேண்ட்பேக்கும் அவங்க சொன்ன அந்த விதமும். ஸோ அவங்க அந்த அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிற இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எப்படி பேசுவாங்களோ அதை விட சூப்பரான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கடை டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்கில் தரேன். நீங்கள் உங்களுக்கு வர்க்கலா போகிற சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்க கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அங்கே ஹேண்ட்பேக் மட்டும் கிடையாது, அங்கே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நமக்கு என்னென்ன பண்ணணுமோ ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஜுவல்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம விஷாலின் பார் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்ஸ் பார்த்திங்கன்னா மோர் ட்ராவல் வீலாக் நம்ம நிறையா பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம அதையும் தொடர்ந்து பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய வியூவர்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் விஷால், நன்றி, வணக்கம், டாடா, பேசியோ.